யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் 2018 ஆண்டு அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகளின் நினைவு தூபி, கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூபி நேற்று முன்தினம் இரவு பல்கலைக்கழக உபவேந்தரனுடைய உத்தரவினால் இடித்து நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயல் என்பது ஒரு கூட்டு சதியாக கூட்டு நடவடிக்கையாக தான் பார்க்க முடியும். ஆகவே இராணுவம் சொல்கிறது நாங்கள் இதிலே சம்பந்தப்படவில்லை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யூஜிசி சொல்கிறது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால், ஆக குறைந்தது பல்கலைக்கழக உபவேந்தர் அவர் இடித்தது போல நான் கட்ட அனுமதிக்கின்றேன் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்பட முடியும். இல்லாவிட்டால் நாளைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய தமிழ் தாயகம் பூராகவும் ஒரு காலை 11 காலை திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஒரு முழு கடையடைப்பு முழு வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். 9 தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போல மத பெரியார்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் சிவில் அமைப்புகளும் மற்றும் பல அமைப்புகள் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவருடைய அமைப்பு, சிறை கைதிகளை மீட்பதற்கான அமைப்பு போன்றன, அதே போல பல அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை வெளியிட்டிருக்கின்றன. இது நிச்சயமாக கொல்லப்பட்ட மக்களை கொன்றதை விட மிக மோசமான நடவடிக்கை. ஒரு நாட்டு படைகள் எதிர் நாட்டுகள் நுழைகின்ற பொழுது கூட இல்லை நுழைந்ததன் பின்னர் கூட கல்லறைகளை அவர்கள் சேதப்படுத்துவது இல்லை. ஆனால் இந்த காட்டு மிராண்டித்தனமான அரசு கல்லறைகளை இந்த தடவை அல்ல பல தடவைகள் அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். மாவீரர்களுடைய கல்லறைகள் மீது அவர்கள் நிர்மூலமாக்கி இன்றைக்கு படை முகாம்களை அந்த மேல் அமர்ந்திருந்து கொண்டு இன்றைக்கு மீண்டும் இந்த புலிவாய்க்கால் அந்த நினைவு சின்னத்தை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருந்ததை அடித்து அகற்றி இருக்கிறார்கள். இது நிச்சயமாக படுகொலைகள் செய்யப்பட்டதை விட மோசமான நிலைமை. எங்களுக்கு நினைவேந்த கூட உரிமை இல்லை என்று சொல்லப்படுகின்ற நிலைமையைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் நாங்கள் இதற்கு எதிராக இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மத ரீதியாக இன ரீதியாக சிறுபான்மையினர் ஏன் சிங்கள பெரும்பான்மையிலே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளுடைய ஆதரவையும் கோரி நிற்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தொப்புள்கொடி உறவுகளான தலைவர்களுக்கு நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். நாளைய தினம் மரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வைகோ அண்ணன் அவர்கள் விடுத்த அழைப்பை இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்துக்கு கட்சிகளை கடந்து ஆதரவு தெருவிங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் விட்டிருக்கின்றோம். இது வெறுமனே மதிமுகவினுடைய போராட்டம் அல்ல, ஈழத்தமிழ் உணர்வாளர்களுடைய போராட்டம். இதே போல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகங்களுக்கு வெளியிலே எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். சர்வதேசத்தினுடைய இவர்களுடைய கோர முகத்தை சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்த வேண்டும். இவர்கள் இதிலே மீண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கள் அந்த நினைவு தூமி அமையும் வரை இங்கே பிரச்சனை நிம்மதிக்கு இடமில்லாது தேசிய நல்லிணக்கம் இல்லை சமாதானம் இல்லை என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தமிழின படுகொலையை செய்த இந்த ஆட்சியாளர்கள் அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, கொல்லப்பட்டவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஆக குறைந்தது அதாவது அஞ்சலி செலுத்த நினைவு ஏந்தல் செய்கின்ற உரிமையை கூட மறுக்கின்றது என்பது அப்பட்டமான ஒரு முழுமையான மீறல். இது கடந்த புலிவாய்க்கால் நினைவு தினத்திலும் பல்வேறு ரூபத்திலே கொரோனா என்ற ரீதியிலும் வேறு பலத்திலும் அஞ்சலி செலுத்த சென்றவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இப்பொழுது கூட போலீசார் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கொரோனா பரிசோதனைக்கு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று. நீங்கள் படைதான் கொத்தணிகளை உருவாக்கியது, கடற்படை போலீஸ் எஸ்டிஎஃப் ஆர்மி கொத்தணிகள் இருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு பார்த்து நீங்கள் வந்து கொரோனா மிரட்டலை விடாதீர்கள், விடுவீர்களாக இருந்தால் எங்களை நீங்கள் தனிமைப்படுத்துவீர்களாக இருந்தால் அங்கு 14 நாட்கள் நாங்கள் இருந்து ஆறுதலாக உடற்பயிற்சிகளை செய்து திட்டமிட்டு இந்த வேகமாக போராட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வழி செய்கிறீர்கள். ஆகவே நாங்கள் கோருகின்றோம் எந்த விதமான மறுபயிற்சியும் இல்லாமல் உபவேந்தர் ஊடாக அவர் இந்த நினைவு சின்னம் கட்டி எழுப்பப்படும் வரை இதிலே அமைதிக்கு இடமில்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. இதை அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கொதிநிலையிலே கொந்தளிப்பாக இருப்பதை யாரும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. நன்றி.